ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தோழி ராஜி. அதாவது இன்றைக்கி வந்து சூர சம்ஹாரம், ஷஷ்டி நாளோட கடைசி நாள். சரிங்களா, இந்த ஆறு நாட்களும் வந்து வழிபட முடியலையே, என்னால் ஒரு சான்ஸ் கிடச்சிருந்தா கூட நான் பண்ணியிருப்பேன், ஆனால் என்னால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கவலையில் வந்து இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொருத்தங்க பண்ணலாம். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு, இப்படியே போயிடுமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே நீங்கள் இதை பண்ணலாம். ஏன்னா ராஜயோகத்தை உங்கள் வீடு தேடி கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறையை தான் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம். கவலையப்படாதீங்க, இன்றைக்கி நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போயிட்டேங்க, என்னால் இது பண்ண முடியல அப்படின்னு நினச்சா கூட நாளைக்கு காலையில் 8 மணி வரை உங்களுக்கு ஷஷ்டிகாலம் இருக்குது. அந்த 8 மணி முடிகிறக்குள்ள, நாளைக்கு ஷஷ்டிகாலம் முடிகிறக்குள்ளே இந்த விஷயத்தை ஒரே ஒரு முறையாச்சும் முயற்சி செஞ்சுருங்க. இதோட பலன் என்ன, இது எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு விஷயம், இதை எப்படி செய்யணுங்கிறத அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வராகி அன்னையோட தரிசனம் எங்கள் வீட்டுக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பியிருக்காங்க. அந்த மிராக்கல் என்னங்கிறது ஒரு நிமிஷம் பார்த்துடலாங்க. இது பார்க்குறீங்க இல்லையா, வராகி அன்னைக்கு செம்பருத்தி பூ மல்லிகை பூவால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து விரலி மஞ்சள் மாலை வந்து ஏற்கனவே பல சுவனை அவங்க போட்டு வச்சுருக்காங்க. அதில் ஒரு விரலி மஞ்சள் இப்போ அம்மாவோட முகமாக வந்து தெரியுது சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க அனுப்பியிருந்தாங்க. அவங்க வந்து நமக்கு மார்க் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக அந்த ஒரே ஒரு விரலி மஞ்சளை மட்டும் அன்னையோட முகம் வந்து தெரிதுங்க. நான் வந்து பார்த்தேன், எனக்கு பார்க்கும்போது சின்னதாக குட்டியாக அம்மாவோட முகம் வந்து தெரிஞ்சுது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை நீங்களே பாருங்கள். இப்போது இங்கே பார்க்குறீங்கள, இந்த ஒரே ஒரு விரலி மஞ்சளில் தான் வராகியனோட முகம் ரொம்ப குட்டியாக ஒரு அழகான பாப்பா மாதிரி வந்து தெரியுது. இன்னும் கொஞ்சம் கூட நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்க்குறேன், அதை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த விரலி மஞ்சள் பாருங்கள், ரெண்டு கண், அந்த வாய், அழகாக குட்டியாக நம்மளை பார்க்குற மாதிரி வராகியனோட முகம் வந்து தத்ரூபமாக தெரிஞ்சிருக்கு. பார்க்குற உங்கள் கண்களுக்கும் எனக்கும் அந்த ஃபீல் இருக்குது சிஸ்டர், வராகியனோட முகம் வந்து தெரியுது அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு இடத்துல கொஞ்சமாக தோணினாலுமே கண்டிப்பாக லைக் பாயிண்ட் எனக்கு சொல்லுங்கள், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நம்ம சேனல் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும், பல சித்தர்கள் குறிப்புகள், பல அனுபவபூர்வமான உண்மைகள் நம்மளோட சேனலில் நான் நிறையா வந்து கொடுத்துட்டே இருக்கேன். பல பேருக்கு வந்து சக்ஸஸ் ஆகிட்டு தொடர்ந்து வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்ககிட்ட வந்து சேரும். எனக்கும் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க, ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்கண்ணா, இப்போ வந்துட்டு நம்ம செய்ய போகிற பரிகாரத்துக்கு தேவையான ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அகழ் விளக்கு. இந்த பரிகாரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி நட்சத்திரம் எழுதி இந்த மந்திரத்தை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ராஜயோக மந்திரம், ராஜயோக முருகனை நினச்சி வந்து நம்ம செய்கிற ஒரு மந்திரம். நிறைய பேர் முருகன் கோவிலுக்கு போனாலே அங்கே அவரோட அலங்காரம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம போவோம். இது எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் கூட எப்போ கோவிலுக்கு போனாலும் இன்றைக்கி முருகனுக்கு என்ன அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு போகிறதுண்டு. ஏன்னா நம்ம எதிர்பார்த்து போகிற அலங்காரம் எதுவாக இருக்குன்னா ராஜயோக அலங்காரம் தான் நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம். அது ஏன்னா ராஜயோக அலங்காரம் நம்ம பார்த்துட்டோம்னா, அதுவும் தைப்பூசத்தன்னைக்கெல்லாம் வந்து ராஜயோக அலங்காரம் பார்த்துட்டோம்னா அந்த வருஷம் முடிகிற வரை நமக்கு ராஜயோகங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் அந்த அலங்காரத்தை நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில அலங்காரம் பார்க்குறதுங்கிறது ஒரு ஒரு வகையான பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குன்னு சொல்லிட்டு பல சித்தர்கள் குறிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ராஜயோக மந்திரங்கிறது சித்தர்கள் குறிப்பில் பயங்கரமான ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ராஜயோக மந்திரத்தை யார் ஒருவர் ஒரு முறை சொன்னாலுமே 1008 முருகன் மந்திரம் சொன்னதுக்கு வந்து சமமானது அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகள் இருக்குங்க. இதை சொல்ல சொல்ல சொல்ல, தொழில் ரீதியாக பிஸ்னஸ் ரீதியாக இருக்கீங்களா, கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போயிடுவீங்க, ப்ரமோஷன் கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அதிரடியான ஒரு மாற்றம் வந்து ஏற்படும், அந்த மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் வந்து நடக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ராஜயோக மந்திரங்கிறது விபரீத ராஜயோகத்தை வந்து கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டங்களை வந்து கொடுக்கும், நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் நம்மளாக இப்படி மாறிட்டோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குன்னு ரொம்ப நிறைய குறிப்புகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து மறக்காமல் இன்றைக்கி பின்பற்றுங்க. இத்தனை நாள் பூஜை செய்யாதவங்க கூட இன்னைக்கு ஒரு நாள் அல்லது நாளைக்கு காலையில் உங்களுக்கு 8 மணி வரை சஷ்டிகாலம் இருக்குது, அது முடிகிறக்குள்ளவாச்சு இந்த மந்திரம் ஒரு 6 முறை சொன்னால் போதுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம், கண்டிப்பாக சுத்தபத்தமாக தான் சொல்லணும், சுத்தமாக தான் செய்யணும். உங்களால் முடியாத பட்சத்துக்கு வீட்டில் இருக்கிறவங்கள செய்ய சொல்லுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் நமக்கு இன்னைக்கு ஒரு நாளில், இன்னைக்கு எப்படின்னா சூரனை வதம் செய்து முருகன் எப்படி தன்னோட வெற்றியை வந்து கொண்டாடினாரோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் பார்த்திங்கன்னா உடச்செறிஞ்சு நாமளும் வந்து வெற்றிகளை வந்து
அனுபவிக்கணும்னா இன்றைக்கி ஒரு நாளில் நீங்கள் இந்த மந்திரம் சொல்கிறதுங்கிறது பல தலைமுறை செய்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. அதனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு தடவையாச்சும் சொல்லுங்கள். உட்கார்ந்த இடத்துல என்னால் கோவிலுக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை, என்னால் கடவுளை தரிசிக்க முடியல, என்னால் நீங்கள் சொல்கிற முறை எதுவுமே செய்ய முடியாது, ஆனால் நான் வாயிலையாச்சும் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா 6 முறை உட்கார்ந்த இடத்துலேருந்து இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். உங்களுக்கே மாற்றங்கிறது தெரியும். நமக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரே ஒரு அகழ்விளக்கு, ஒரு வெள்ளை பேப்பர் சின்னதாக இருந்தால் போதும், இது மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நெய் தீபம் போடணுங்க, கண்டிப்பாக நெய் தீபம் தான் போடணும். அகழ்விளக்கில் நல்லெண்ணெயெல்லாம் வேண்டாம், நெய் தீபம் தான் இதுக்கு தேவை, சரிங்களா? பாருங்க, நான் எங்கள் வீட்டில் இருக்க ஒரு அகழ்விளக்கு, ஏற்கனவே பயன்படுத்தின அகழ்விளக்காக இருந்தாலும் பரவாயில்லை. இது வந்துட்டு இந்த வழிபாடு நீங்கள் கோவிலில் போய் கூட செய்யலாம். முருகன் கோவில் ஏதாவது பக்கத்தில் இருக்குன்னா அந்த கோவிலில் ஏதாவது ஒரு வடக்கு பக்கம் பார்க்க உட்காருங்க, சரிங்களா? வடக்கு பக்கத்தில் பார்த்து உட்காந்து இந்த தீபத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு வெள்ளை பேப்பரில் வீட்டிலருந்து எழுதி கொண்டு போய்க்கலாம், இல்லை வீட்டில் இருந்தபடியே செய்யலாம். எப்படின்னா, வெள்ளை பேப்பரில் நீங்கள் யார் செய்கிறீங்க, உதாரணத்துக்கு நான் அதில் காமிச்சிருக்கேன், சித்ரா மிதுன ராசி மிருகஷீரட நட்சத்திரம்னு நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க உங்கள் பேர் என்ன, உங்கள் பேர் எழுதி ராசி நட்சத்திரம் வந்து எழுதுங்க. ராசியும் இல்லை நட்சத்திரமும் இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்லை, உங்கள் பேர் எழுதி டேட் ஆஃப் பர்த் எழுதலாம். டேட் ஆஃப் பர்த்தும் தெரியல அப்படின்னு நினச்சவங்க உங்கள் பேரை மட்டுமாச்சு எழுதலாம், சரிங்களா? உங்கள் பேரை எழுதி இதில் நெய் தீபம் விட்டு அந்த பேப்பர் மேலே வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஒரு நட்சத்திரம் ராசி நட்சத்திரம் எழுதி உங்கள் பேர் எழுதி அது மேலே அந்த அகழ்விளக்கு வைக்கணும், அந்த நெய் தீபம் வந்து வைக்கணும். இதை நீங்கள் கோவிலில் செய்யலாம் அல்லது வீட்டில் செய்யலாம். வடக்கு பக்கம், வீட்லேயே இருந்தாலும் வடக்கு பக்கம் உட்காந்து வடக்கு திசையில் நீங்கள் அந்த விளக்கு வைக்கணும். கோவிலாக இருந்தாலும் வடக்கு பக்கம் பார்த்து வச்சுட்டு வந்துடுங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதோடு சேர்ந்து இந்த மந்திரம் வந்து ஒரு 6 முறை சொல்லணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ராஜயோக மந்திரம், ராஜயோக முருகனுக்கான மந்திரம் இது, சரிங்களா? இப்போது இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறது சொல்கிறேன், கவனமாக வந்து கேட்டுக்கோங்க. ராஜ ராஜ சகோத் பூதம் ராஜி வாயத லோசனம் ரதீச கோடி சௌந்தரியம் தேகிமே விபுலாம் ஸ்ரீயம். இதுதான் அந்த மந்திரங்க. 6 முறை நீங்கள் சொன்னால் போதும். உங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கீங்கன்னா அந்த 5 பேர்த்துக்கும் சேர்த்து நீங்கள் அந்த நெய் தீபம் போடலாம். 5 பேர்த்தோட ராசி நட்சத்திரத்தையும் எழுதி வைக்கணும். எப்படின்னா, 5 அகழ்விளக்கு தனித்தனியாக எடுத்துக்கோங்க, 5 துண்டு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு ஒரு பேப்பர்லையும் சம்மந்தப்பட்டவங்களோட பேர் ராசி நட்சத்திரம். தெரியலனா நான் அதுக்கு ஆப்ஷனும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இப்படி 6 நெய்தீபங்கள் வந்து போடலாம், கோவில்லையும் போடலாம், உங்கள் வீட்லேயும் போடலாம். இப்படி வந்து நம்ம செய்கிறதுங்கிறது இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய நன்மை வந்துட்டு நம்ம அந்த மந்திரம் சொல்லி போடுறதுனால அவ்வளோ பலன் இருக்குங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் போதும், இனி நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மனசோட இந்த விஷயத்தை வந்து செய்யுங்க. கஷ்டம் வந்து என்னதான் ஒரு பக்கம் நம்ம இருந்தாலுமே அந்த கஷ்டத்தெல்லாம் மீறி நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தே ஆகணும், அதுதானே உண்மை. அப்போ நம்ம மனசு எப்படி இருக்கணும்னா, ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்போவுமே நம்ம மனசு எப்படின்னா, பல கஷ்டங்களை மீறி அடிகளெல்லாம் பட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராங்காகும். அந்த ஸ்ட்ராங் வந்து ரொம்பவுமே ஒரு பயங்கரமான ஒரு யான பலமாக வந்து இருக்கும். இருந்தாலும் கூட சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் எமோஷனாகி உட்காராமல் எண்ட் ஆஃப் தி டே நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சே தான் ஆகணும். யாரும் நமக்காக வேண்டி செய்ய போகிறதில்ல, யாரும் நமக்காக வேண்டி வந்து நிற்க போகிறதில்ல. அப்படிங்கும் போது எது நடந்தாலும் சாதாரணமாக பாருங்கள். நம்ம அமைதியாக விட்டுட்டால் அதுவே சரியாயிடும். நம்ம அதற்கான வேலைகளை மட்டும் கரெக்டாக செஞ்சால் போதும். கூடவே கடவுளை நினச்சி நம்பிக்கையோடு நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யும் போது அதற்குண்டான வெற்றிங்கிறது கை மேலே வந்து கிடைக்குங்க. எந்த ஒரு பரிகாரம் செய்யறதாலும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், பொறுமை அவசியங்க. நீங்கள் வந்து செஞ்சுட்டேன், எனக்கு இன்றைக்கே நடக்கலை, நாளைக்கே நடக்கலை, இவ்வளோ நாள் செஞ்சுட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலை, அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு நல்லதை நல்ல நேரத்தில் கொடுக்கறதுக்காக தான் அந்த டைமிங் வந்து காத்துட்ருக்கும். அதை சரியான நேரத்தில் உங்ககிட்ட கொடுத்தா தான் உங்களுக்கு அது பயனுள்ள வகையில் இருக்கும். அதனால தான் இந்த காலதாமதங்கள் எல்லாம் கூட இருக்கும். அதனால் எந்த விஷயம் செஞ்சாலுமே வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மனசோட வெயிட் பண்ணுங்கள், நிச்சயம் நடக்கும். இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அது இருக்கும். இது செய்யறதுக்கான டைமிங்ஸ் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். நாளைக்கு காலையில் 8 மணி வரை சஷ்டிகாலம் இருக்குது, அதற்குள்ளே இந்த விஷயத்தை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். அந்த நெய் தீபங்கிறது நீங்கள் கோவிலில் வச்சு போடுறீங்கன்னா அதை அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க, அந்த விளக்கை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர வேண்டாம். நீங்கள் வீட்டில் வச்சு செய்கிறீங்கன்னா அதை மீண்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே அகழ்விளக்கு அந்த நெய்யை மறுபடியும் கூட நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்த ராசி நட்சத்திரம் எழுதி வச்ச பேப்பரை மட்டும் நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க, சரிங்களா? இந்த மாதிரி மட்டும் பண்ணிடுங்க, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது சிஸ்டர், பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பாயிண்ட் எஸ்ன்னு சொல்லுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.